ஜனல் என்ற பத்திரிகை பொது சுகாதாரம் குறித்த மருத்துவ ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த கட்டுரையில் சார்ஸ் கோவிட் டூ எனப்படும் கொரோனா வைரஸ் தொற்றால் ஏற்படும் அறிகுறிகள் நோயை கண்டறியும் வழிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் விளக்கியுள்ளனர் உங்கள் உடலின் செல்களில் நுழையும் வைரஸ்கள் அவற்றை முதலில் ஆக்கிரமித்துக் கொண்டு தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் சார்ஸ் சி ஓ டூ என அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடப்படும் கொரோனா வைரஸ் சுவாசத்தின் மூலம் அதாவது நமது அருகில் யாராவது இருமிய பிறகு அல்லது வைரஸ் பரவியுள்ள ஒரு பொருளை இடத்தை தொட்டுவிட்டு பிறகு முகத்தை தொடும்போது இந்த வைரஸ் உடலில் நுழைகிறது தொண்டை அருகே உள்ள செல்களில் அது முதலில் தோற்றிக்கொள்ளும் சுவாச பாதை மற்றும் நுரையீரலுக்கு சென்று அவற்றை கொரோனா வைரஸ் உற்பத்தி தொழிற்சாலைகளாக மாற்றும் அது பெரும் எண்ணிக்கையில் புதிய வைரஸ்களை உருவாக்கி உடலில் செலுத்தி அதிக செல்களின் தொற்று ஏற்படுத்தும் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் நோயுற மாட்டீர்கள் சிலருக்கு ஒருபோதும் அறிகுறிகள் தோன்றாது நோயாக உருவாகும் காலம் அதாவது தொற்று ஏற்பட்டு அதன் நோயறிகுறிகள் தோன்றுவதற்கான காலம் ஆளுக்கு மாறுபடும் ஆனால் சராசரியாக இது ஐந்து நாட்கள் என்ற அளவில் உள்ளது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ அனைவருக்கும் இப்படித்தான் இருக்கும் இதை நாம் அசம்டமாட்டோ ஸ்டேஜ் என்கிறோம் அதாவது நோய் அறிகுறி இல்லாத காலம் கொரோனா வைரஸ் தொற்று பரவிய பத்து பேரில் எட்டு பேருக்கு கோவிட் நைன்டீன் நோய் லேசான பாதிப்பாக அமையும் காய்ச்சலும் இருமலும் தான் இதற்கான முக்கிய அறிகுறிகளாக உள்ளன உடல் வலிகள் தொண்டை வறட்சி தலைவலியும் கூட வரலாம் ஆனால் இவை வந்தாக வேண்டும் என்றும் கிடையாது காய்ச்சலும் அசௌகரியமான உணர்தலும் தொற்று பரவியதற்கு எதிராக உங்கள் நோய் எதிர்ப்பாற்றலின் செயல்பாட்டில் ஏற்படக்கூடியவை இந்த வைரஸ் ஊடுருவல் கிருமியாக இருக்கும் உடலின் மற்ற செல்கள் ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது என உணர்ந்து சைட்டோகைன்ஸ் என்ற ரசாயனத்தை உற்பத்தி செய்யும் இவைதான் நோய் எதிர்ப்பாற்றலாக செயல்படும் அதனால் அந்த கிருமி அழிவதற்காக உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும் உடலில் அந்த கிருமி அழிவதற்கான ரசாயனத்தை உருவாக்கும் இதனால் உடல் வலி காய்ச்சலையும் ஏற்படுத்தும் காய்ச்சல் என்பதே உடலில் உள்நுழைந்த அந்நிய கிருமிகளின் அறிவிப்புக்கு நம் உடலை எதிர்வினையாற்றும் ஒரு செயல்தான் இதன் மூலமாக கிருமிகள் அழிக்கப்படும் ஆனால் கொரோனா வைரஸ் தொற்று தாக்குதலின் போது இரத்த வெள்ளை அணுக்களை இந்த சைட்டோகைன் புரதங்கள் அதிகம் தாக்குகின்றன சார்ஸ் மற்றும் மெர்ஸ் நோய் தொற்றுக்கு பின்னர் மனித உடலில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததோ அதே மாற்றங்கள் தான் கோவிட் பத்தொன்பது வைரஸ் நோய் தொற்றுக்கு பின்னரும் நிகழ்ந்துள்ளது கோவிட் நோய் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சைடோகைன் நோய் அறிகுறி தோன்றக்கூடும் வேகமாக அதிகரித்த சைட்டோகைன்கள் நோய் எதிர்ப்பு அணுக்களாக லிம்போசைட்கள் நியூட்ரோஃபில்ஸ் போன்றவற்றை அதிகமாக ஈர்க்கின்றன இதன் விளைவாக இந்த செல்கள் நுரையீரல் திசுக்களில் ஊடுருவி நுரையீரலின் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இதன் காரணமாக அதிக காய்ச்சல் இரத்த நாளங்களில் அதிக கசிவு உடலுக்குள் இரத்தம் உறைதல் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்துகின்றன மேலும் குறைந்த இரத்த அழுத்தம் ஆக்சிஜன் பற்றாக்குறை இரத்தத்தின் அமிலத்தன்மை அதிகரித்தல் நுரையீரலில் திரவங்களை உருவாக்குவதற்கான காரணமாகிறது இரத்த வெள்ளை அணுக்கள் ஆரோக்கியமான திசுக்களை தாக்குவதற்கும் அழிப்பதற்கும் தவறாக வழிநடத்தப்படுகின்றன நுரையீரல் இதயம் கல்லீரல் சிறுகுடல் சிறுநீரகங்கள் மற்றும் பிறப்புறுப்புகள் செயலிழப்புக்கு இவை வழிவகுக்கிறது இதுபோன்று பல உறுப்புகளில் செயலிழப்பு நோய் காரணமாக நுரையீரலின் செயல்பாடு மோசமாகி இறுதியில் நுரையீரலை மூடிவிடுகின்றன இதனால் கடுமையான சுவாசக்கோளாறு ஏற்படுகின்றது இதன் காரணமாக பெரும்பாலான கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டோர் உயிரிழப்புகள் கோளாறு காரணமாக ஏற்படுகின்றன கொரோனா வைரசுக்கு எதிரான குறிப்பிட்ட தடுப்பு சிகிச்சை முறைகள் இல்லாத நிலையில் நோய் அறிகுறிகளை எதிர்த்து போராடுவது மற்றும் உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை பராமரிப்பதன் மூலமாக இறப்பு விகிதத்தை குறைக்க முடியும் எனவே கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவரின் நுரையீரல் செயல்பாட்டை உறுதி செய்து சிகிச்சை அளிப்பது அவசியம் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானோர்கள் போதிய ஓய்வு மற்றும் பாரசெட்டமால் போன்ற வழி நிவாரணிகளை எடுத்துக் கொண்டாலே குணமாகிவிடுவர் ஆனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்வதற்கு முக்கிய காரணம் சுவாசிப்பதில் பிரச்சினை ஏற்படுவதால் தான் பாதிக்கப்பட்டவர்களின் நுரையீரலை பரிசோதிக்கும் மருத்துவர்கள் அது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டறிந்து பிராணவாயு சிகிச்சை அல்லது வெண்டிலேட்டர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள பரிந்துரைப்பர் பிரிட்டனில் என்எச் ட்ரிபிள் ஒன் வலைதளம் இது தொடர்பான போதுமான தகவல்களை வெளியிட்டுள்ளது மேலும் சுவாச பிரச்சனை ஏற்படும் போது தமிழக அரசு அறிவித்துள்ள மருத்துவ அவசர சிகிச்சை எண்ணை அழைக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மிகவும் கடுமையான உடல் நலன் பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சுத் திணறலால் அவதிப்படுபவர் இவர்கள் தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை அளிக்கப்படுவர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு பிராணவாயு சிகிச்சை அளிக்கப்படும் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு செலுத்தப்படும் பிராணவாயுவின் அளவு மற்றவர்களுக்கு வழங்கப்படுவதில் இருந்து முற்றிலும் மாறுபடும் கடுமையான பாதிப்பை சந்தித்தவர்களுக்கு வெண்டிலேட்டர்கள் மூலம் அவர்களின் சுவாச பிரச்சினை சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்